ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் டிப்ஸ் 100x100 சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆவரேஜ் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பற்றி சொல்லிக்கிறேன், என்னுடைய நேம் வந்து சங்கர். நான் இப்போ அன் அகாடமியில் எஜுகேட்டராக இருக்கேன். இது வந்து என்னுடைய அன் அகாடமி எஜுகேட்டர் ப்ரொஃபைல். இதில் நான் ரெண்டு கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் செகண்ட் கோர்ஸ் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். நான் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆவரேஜில் நான் 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவுமே ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் ப்ளே ஆகும். மொத்தம் வந்து 1 hour 11 minutes டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ அன் அகாடமி வெப்சைட்ல போய் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் நான் ஆவரேஜ் 1ல நான் என்ன டீச் பண்ணியிருக்கனோ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம இப்போ பார்க்கலாம். ஆவரேஜ் நான் அன் அகாடமி வெப்சைட்ல என்ன டீச் பண்ணியிருக்கேன்னு உங்களோட பேசிக்காக சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஆவரேஜ் ஃபார்முலா, ஆவரேஜ் உள்ள பேசிக் எக்ஸாம்பிள் சம், அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, average of a given data is less than the greatest observation and greater than the smallest observation. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஆவரேஜ் கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் வந்து இந்த கொஸ்டினில் கொடுத்த கிரேட்டஸ்ட் அப்சர்வேஷனை விட சின்ன நம்பராக இருக்கணும், அப்புறம் கொஸ்டினில் உள்ள ஸ்மாலஸ்ட் அப்சர்வேஷனை விட பெரிய நம்பராக இருக்கும். அதாவது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆவரேஜ் ஆஃப் 3, 7, 9 and 13, 4 நம்பர் இருக்கு. இந்த 4 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணால் ஆவரேஜ் கிடைச்சிரும். கிடைச்ச ஆவரேஜ் வந்து ஏ. இந்த 4ல எது கிரேட்டஸ்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா 13 தான் பெரிய நம்பர். கிடைச்ச அந்த ஆவரேஜ் வந்து இந்த கிரேட்டஸ்ட் அப்சர்வேஷனை விட சின்னதாக இருக்கணும். அப்புறம் ஸ்மாலஸ்ட் அப்சர்வேஷன் வந்து 3 தான் சின்ன நம்பர். அந்த ஸ்மாலஸ்ட் அப்சர்வேஷனோட பெருசாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்புறம் வந்து இது வந்து ப்ராப்பர்ட்டி 2. ப்ராப்பர்ட்டி 2 வந்து என்னப்பா, கொஸ்டின்ல வந்து ஒரே நம்பரை வந்து கண்டினியூஸாக கொடுத்து நீங்கள் ஆவரேஜ் கேட்டாங்க அப்படின்னா அந்த நம்பர் தான் ஆன்சரே. அதாவது கொஸ்டின்ல வந்து எல்லாமே ஒரே நம்பரா கொடுத்து ஃபைண்ட் ஆவரேஜ் கேட்டாங்கன்னா நீங்க அந்த நம்பர் தான் ஆன்சரே. ஸோ நீங்க சால்வ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸோ இதுல நம்ம 3 ப்ராப்பர்ட்டிஸ் நான் அன் அகாடமியில நான் டீச் பண்ணியிருக்கேன், பிளஸ் 4th ப்ராப்பர்ட்டி. அப்புறம் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ரிலேட்டட் டு ஆவரேஜ். இதுல மொத்தம் 9 ஃபார்முலா இருக்கு. 9 ஃபார்முலாவுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் எல்லாமே நான் வந்து அன் அகாடமி வெப்சைட்ல டீச் பண்ணியிருக்கேன். பாருங்க, 9 ஃபார்முலா இருக்கு. 9 ஃபார்முலாவுடைய எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே நான் அன் அகாடமி வெப்சைட்ல டீச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இந்த அன் அகாடமி வெப்சைட்டுக்கு போய் நீங்க என்னுடைய கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.